அனைத்து உரிமைக்குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய துரோகிகளை சீமானவர்கள் எப்படி கையாண்டாரு அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். வாங்க பாக்கலாம். கொஞ்ச நாளாகவே நாம் தமிழர் கட்சியில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் எப்படி வெளியே வருது அப்படின்ற ஒரு கேள்வி அனைவருக்குமே எழுந்திருக்கும். ஏன்னா கட்சிக்குள்ள நடக்கக்கூடிய பல விஷயங்கள் ரொம்ப எளிதில் இன்னொரு நபர்களால் வெளியிடப்பட்டு வந்துட்டு இருக்கிறது அப்படின்றது, கட்சிக்குள்ள நமக்கு எதிரானவங்க உள்ள பூந்துட்டாங்க அப்படின்றது ரொம்ப தெளிவாகவே தெரியக்கூடிய விஷயமாக இருக்கு. இப்படி இருக்க கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த துரோகிகள் யார் யாரு அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்ற காரணத்தினாலதான் சீமானவர்கள் பாத்தீங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய எல்லா நிர்வாகிகளையும் வந்து ஒரு ரகசிய மீட்டிங்கை போட்டிருந்தாரு. சென்னை கோயம்பேடு இருக்கக்கூடிய ஒரு தனியார் ஹோட்டலில் தான் இந்த ஒரு விஷயம் நடந்துருந்துச்சு. உள்ள பாத்தீங்கன்னா எந்த ஒரு மொபைல் போனும் எந்த ஒரு கேமராவுமே அலோவ் பண்ணாம சீமானவர்கள் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஒரு மீட்டிங் நடத்தியிருந்தாரு. இந்த மீட்டிங்ல என்ன நடந்துச்சு, கட்சிக்குள்ள யார் அந்த துரோகிகள் அப்படின்ற ஒரு தகவல் ரொம்ப காலங்களாகவே வெளியாகாம இருந்த நிலையில சீமான் அவங்க அனைவரையுமே எப்படி கையாண்டாரு அப்படின்ற ஒரு விஷயத்த நாம் தமிழ் கட்சியுடைய முக்கிய நிர்வாகி பாத்தீங்கன்னா தற்போது தெரிவிச்சிருக்காரு. கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய துரோகிகள் யார் யாரு அப்படின்றத கண்டுபிடிச்சு சீமானவர்கள் பாத்தீங்கன்னா அவருக்கு நண்பர்களாக இருக்கக்கூடிய ஒரு சில காவலர்களையும் வழக்கறிஞர்களையும் வச்சு அவங்க மேல வழக்கு போட்டிருக்காரு அப்படின்னும், இதோட விடாம இன்னும் பல விஷயங்கள் அவங்க செஞ்சாங்க அப்படின்னா நிச்சயமாக ஸ்லீப்பர் செல் மேல என்னென்ன வழக்குகளை போடுவாங்களோ அந்த வழக்குகளை இவங்க மேல போட்டுருவோம் அப்படின்னு அச்சுறுத்தி சீமான் பாத்தீங்கன்னா அந்த துரோகிகளை கட்சியில இருந்து விரட்டி அடிச்சிருக்காரு. இப்படி கூட கையாள முடியுமா அப்படின்னு நாம் தமிழர் கட்சியை கண்டு பிற கட்சிகள் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஆச்சரியத்துல இருக்காங்க அப்படின்னே சொல்லணும். ஏன்னா பிற கட்சிகள் எல்லாம் வரக்கூடிய பிரச்சனைகளை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு தெரியாம அந்த கட்சியுடைய தலைவர்கள் முழிக்கும் போது ரொம்ப அசால்ட்டாக சீமான் எல்லா விஷயங்களையும் ஹேண்டில் பண்றது அப்படின்றது எப்படி ஒரு மனுஷனுக்கு இவ்வளவு அரசியல் அறிவு இருக்கும் அப்படின்னு யோசிக்க வைக்குது. குறிப்பா திமுக கட்சியுடைய தலைவரான ஸ்டாலின்லாம் பாத்தீங்கன்னா மத்தாளத்திற்கு 2 பக்கம் அடின்ற மாதிரி எனக்கு எல்லா பக்கமும் அடி விழுது அப்படின்னு அவருடைய இயலாமைய மேடையிலே போட்டு உடைச்சிருந்தாரு. இப்படி இருக்க சீமானவர்கள் எல்லா விஷயங்களையும் கையாளுறதை பார்த்து பிற தலைவர்கள் கத்துக்கணும் அப்படின்றதா மூத்த பத்திரிகையாளர்கள் சொல்லக்கூடிய தகவலாக இருக்கு. மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது உங்க கமெண்ட்ஸ் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.